Hi friends, welcome to Kani Reni traditional Indian cooking. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப சொல்ல போறது என்ன என்ன சமையல்னா கறி கூட்டு. கறி கூட்டு வைக்கிறதுக்காக சொல்றேன், ஆட்டுக்கறி கூட்டு. அது என்ன செய்யணும்னா காக்கில் இருக்காரு கறியோ, அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு இவ்வளவுன்னு இருக்குல்ல, அதை வாங்கிக்கிடலாம். இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிறது காக்கிலோ கறிக்கு. நான் சொல்ல போகிறேன், கறியை வாங்கி நல்லா கழுவி வச்சுக்கிடணும். ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து ரெண்டாக வெட்டி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு அதில் பட்டைக்கிராம்பு, கருவேப்பிலை, ஒரு ஏலக்காய் போட்டால் அது வெடிக்க அளவு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அதை வெடிக்க அளவு. அதில் என்ன செய்யணும், இந்த நம்ம கறி கழுவி வச்சுக்கோம்ல கறி வெங்காயம், அதை அதில் கொட்டணும். கொட்டி என்ன செய்யணும்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் உண்டனை ஊற்றணும். ஊற்றி அந்த எண்ணெயில் நல்லா சுள்ள சுள்ள வதக்கணும். வதக்கிக்கிட்டு கொஞ்சோல தண்ணி ஊற்றி உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏன்னா ஒவ்வொருகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி உப்பு பிடிக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பை போட்டுக்கிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு சவுண்டு கொடுங்க. அஞ்சு சவுண்டு கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்து இறக்கிடுங்க. அந்த மூடியே திறந்து ஆவி போகவும் மூடியே திறந்துருங்க. குக்கர்லேருந்து எடுத்து வடச்சட்டியில் இந்த கறியை நம்ம பாகம் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கறியை அதில் கொட்டணும். அதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அடிக்க இருக்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி வத்த கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி சிம்மில் போட்டு கிண்டணும். நல்லா சுள்ள என்ன செய்யணும்னா தண்ணி வத்த தண்ணி ரொம்ப வத்திடக்கூடாது. கொஞ்சம் கூட்டு இல்லையா, கொஞ்சம் தண்ணி நிற்கும் போதே கூட்டு மாதிரி வரும். வரும்போது அதை எடுத்து இறக்கி வச்சு ரசம் வச்சும் சாப்பிடலாம். எது வச்சு சாம்பார் வச்சு கூட அந்த கூட்டை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். இன்னொரு நாளே இன்னொரு சமையல் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.